ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் இருக்கக்கூடிய தக்காளி மார்க்கெட் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிற ஹைவேல ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. உள்ள போயிட்டு என்னென்ன காய்கறி இருக்குது, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஸோ என்ன ரேட்டு அப்படின்றது ஃபுல்லாகவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொட்டி தக்காளியை அடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேக வேகமாக அடிக்கிட்டு இருந்தாங்க. அது லாங் போகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் வேக வேகமாக அடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தக்காளி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. மார்க்கெட்டில் வேக வேகமாக ஒர்க் வந்து நடந்துருந்தது. நான் வணக்கம், நான் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஜெய்பால், ஜெய்பிஎம் பேர். தக்காளி இங்கே எந்தெந்த ஊரில் இருந்தாலும் தக்காளி வரது? இங்கே ஒசூரை சுற்றி 30-40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் வரைக்கும் வரும். அது இல்லாமல் ராத்தூர், நாசிக்லேருந்து தக்காளி வருது. இப்போ போன வரலாம் 2000 வரைக்கும் வித்துச்சு. இன்னைக்கு விலை வந்து 1000-1100. இங்கே வந்து கேரளாவுக்கு, நாகர்கோயிலுக்கு ஃபுல்லாக சப்ளை ஆகுது. மதுரை எல்லாம் இங்கே இருந்தால் சப்ளை ஆகுது. சென்னை எல்லாம் சப்ளை ஆகுது. இங்கே இப்போ தக்காளி எடுக்கணும் இல்லை காய்கறி எடுக்கணும்னா எவ்வளோ நேரத்தில் நான் இங்கே மார்க்கெட்டுக்கு இருக்கணும்? 6:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். 6:30 மணிக்கெல்லாம் வந்துடணும். கை வேலை தான், ஆக்சன் மார்க்கெட் கிடையாது. ஆக்சன் மார்க்கெட் வாயில் பேசி தான் கை வேலை தான் வாங்குறது. ஓகே ஓகேண்ணா. அண்ணா காய்கறி என்னென்ன காய்கறி வருது? கோஸு, பீன்ஸு, முள்ளங்கி, கேப்ஸ்காமு, பஜ்ஜி மிளகா, காலிஃப்ளவரு, எல்லா இங்கிலீஷ் காய்கறி இங்கே கிடைக்கும். அதோட இப்போ வெங்காயம், பூண்டு அதுவும் இங்கே இருக்குங்க. அதுவும் இங்கே அது ராத்தூர்லேருந்து வருது தான், மகாராஷ்டிராலேருந்து அங்கே வருது. இங்கே வந்து சேல்ஸ் வருது. எல்லாம் வெங்காயம், பூண்டு, மகாராஷ்டிராலேருந்து வந்து இங்கே சேல்ஸ் கிடைக்குது. சேல்ஸ் அப்போ இங்கே ஒசூர் மார்க்கெட் வந்தாலே எல்லாமே எல்லா காய்கறி இங்கிலீஷ் காய்கறி வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எல்லா காய்கறியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மார்னிங் காலையில் சீக்கிரம் வரும். காலைல 6 மணி 6:30 கிழங்கு இருக்கணும். 6 மணியிலிருந்து 8 மணி வரலையும் வியாபாரம், சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. ஓகேண்ணா. இது வருஷம் போல் மார்க்கெட் இருந்தது? ஆமாம், லீவே கிடையாது. லீவே கிடையாது மார்க்கெட், லீவே கிடையாது. சரக்கு குறையும் ஏறும், விலைவாசி ஏறும் குறையும், லீவு கிடையாது மார்க்கெட். அண்ணங்கிட்ட ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 கடைகள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த பச்சை பீன்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மார்க்கெட் பொறுத்தவரையும் ஏழெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு கடையாக போயிட்டு நீங்கள் ரேட் கேட்டு பேசி வாங்குறதாங்க. இந்த கடைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய காய்கறி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியை வந்து நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த பஜ்ஜி மிளகாவோட இன்றைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜ் 50 ரூபா. இந்த காய்கறியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் ரேட் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விலை வந்து இருக்கும். இந்த கேப்சிகனோட இன்றைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 ரூபா வரைக்கும் போச்சு. அடுத்து தான் நம்ம இந்த பீன்ஸோட ரேட் வந்து கேட்டோம். 70 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பீன்ஸும் வந்து நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கத்திரிக்காய் வந்து வேறு கவரில் போட்டிருக்க கத்திரிக்காய். விவசாயம் கேட்டு வர கத்திரிக்காயை வந்து ஏலம் போட்ட உடனே அதில் 1-2 நல்லா இல்லாத எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீபேக்கிங் பண்ணி இங்கிருந்து வந்து வெளியூருக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோஸும் காலிஃப்ளவரும் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த கோஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 960 ரூபாங்க இன்றைக்கான ரேட்டு. நீங்கள் பார்க்குற பூசணிக்காவோட இன்றைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் 12 ரூபாங்க. இஞ்சி என்ன ப்ரோ, எங்கேருந்து வருது உங்களுக்கு? இது வந்து ஆசான்லேருந்து வருது, கர்நாடகா. கர்நாடகா ஆசான்லேருந்து வர்றது இது. ஓகே ப்ரோ, என்ன ரேட் ப்ரோ? இது வந்து 1500 ரூபா, இன்றைக்கி வந்து 1500 ரூபா விலையுது. இப்போ கொஞ்சம் பஜார் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஓகே. என்ன எது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, எது செகண்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி? இது இந்த ஐட்டத்தில் இது ஃபஸ்ட்டு. ஓகே. இது செகண்ட் குவாலிட்டி. ஓகே. அது இது தேர்டு, அப்புறம் அது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. இப்போது மார்க்கெட் இருக்கிற அன்றைக்கி எல்லாமே உங்கள்கிட்ட இஞ்சி கிடைக்குங்களா? ஆ,
இது எனி டைம் மார்க்கெட் இருக்கும். ஓகே. எனி டைம் இஞ்சி கிடைக்கும். உங்க கடை லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ. 48 கடை நம்பர் 48 அப்படியே 44 45 46 அப்படியே லைனா இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கு. சோ அந்த நம்பர் வழியா வந்தாவே நம்மளது 48. இஞ்சி வாங்கணும்னா 48வது கடையாண்ட வந்தீங்கனா நீங்க உங்க கடை இஞ்சி வாங்கலாம். ஆ கன்ஃபார்ம் கம்பல்சரி வாங்கிடலாம். இந்த கேரட்டோட இன்னைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை 2200 ரூபாயில இருந்து 2400 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த உருளைக்கிழங்கோட இன்னைக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் 21 ரூபாயில இருந்து 23 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி குக்குமரோட இன்னைக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்ங்க மூட்டை. வெங்காயத்திலே பார்த்தீங்கன்னா 2-3 குவாலிட்டியில் வந்து வெங்காயம் இருக்கு. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க கேஜி. பூண்டும் பார்த்தீங்கன்னா 3-4 குவாலிட்டியில் வந்து பூண்டு இருக்கு. இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30, 35, 40 ரூபான்ற வரைக்கும் ப்ரைஸ் வந்து இருந்தது. இந்த ஒசூர் மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற எல்லா ஸ்டேட்டுக்குமே காய்கறிங்க இங்கேருந்து சப்ளை ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய வண்டியில் காலையிலேருந்தே வந்து லோடு ஆகிட்டே இருக்கும். ஒசூர் மார்க்கெட் வந்து நல்லபடியாக வீடியோ எடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன காய்கறி இருக்குது எல்லாமே வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் மார்க்கெட் வர மாதிரி இருந்தால் காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைட்டர் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.